ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கான் டிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் மெக்கானிக்கல் ட்ரக்குங்கிற வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து ஒரு மைக்ரோ ஜாப் வெப்சைட். அதாவது மைக்ரோ ஜாப்ஸ்னால் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன வேலையை நம்மகிட்ட கொடுப்பாங்க, அந்த வேலையை செஞ்சு முடிச்சா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரி வேலைலாம் அந்த வெப்சைட்டில் இருக்குன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் சைடில் காமிச்சிருக்காங்களா, அந்த இமேஜில் என்ன எழுதியிருக்குங்கிற மாதிரி இதில் கேட்டிருப்பாங்க. ஸ்டோர் நேம் கேட்டிருக்காங்க. இது ஒரு பில்லு. இந்த இமேஜ் பார்த்தாலே அவங்க தெரியும், இது ஒரு பில். அந்த பில்லில் அந்த இது அவங்களோட ஸ்டோர் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்டோர் நேம் வெல்கம் டு ஸ்ட்ரிபீஸ்ன்னு இருக்குது. அந்த இதை நீங்கள் ஸ்டோரோட நேம் இதில் கொடுத்துக்கோங்க. அதோடய அட்ரெஸும் இதில் இருக்கும். அந்த அட்ரெஸை நீங்கள் இப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து $0.05. இதேமாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு மூணு ஜாப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஹிந்தியில் இருக்கிறத இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹிந்தியில் இருக்கும் அது நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு அந்த ஜாப் இது பண்ணிங்கன்னா $0.04 கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நான் ஃபஸ்ட்டு நம்ம அதோட இமேஜ் இருக்கும், அந்த இமேஜில் உள்ளது வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இதை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா $0.03. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபேஸ்புக் யூஆர்எல் ஃபார் த லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். இதில் என்னென்னா, இந்த இதில் ஒரு கேரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் உள்ள ஃபேஸ்புக்கில் இந்த இதில் உள்ளதுக்கு ஃபேஸ்புக் யூஆர்எல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக இருக்கும். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். கேப்சா ஒர்க், டேட்டா என்ட்ரி ஒர்க், அந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன ஜாப் செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் செட் ஆகிற ஜாப்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதான் அந்த மைக்ரோ ஜாப்ஸுங்கிறது. சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் அசியா ஒர்க்கர்ன்னு இருக்கா, நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சார், ஒர்க்கருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நியூ ஆல்ரெடி புது கஸ்டமரா இல்லை என்னென்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் புதுசாக இது பண்ணுறீங்கன்னா அது நியூ கஸ்டமர் கொடுத்துட்டு சைன் இன் அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. இந்த மெயில் அட்ரஸை அப்படியே ரீடைப் பண்ணிடுங்க. அடுத்து அதோட பாஸ்வேர்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. அதோட அக்ரிமெண்ட் என்னெல்லாம் இந்த வெப்சைட்டில் ஒர்க்கில் ஒர்க் பண்ண தேவையான அக்ரிமெண்ட் என்னெல்லாம் சொல்லி ஒரு பாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா அதில் கேப்சர்ஸ் இருக்கும், அந்த கேப்சாவை டைப் பண்ணிடுங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரி இதில் இருக்கீங்க. நம்ம இந்தியாங்கிறதுனால இப்போ இந்தியா கொடுக்கும். இந்தியா கொடுத்தோன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும். உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா அக்கௌண்ட் போகணும், சும்மா சாம்பிளும் சும்மா இது ஃபில் பண்ண மட்டும் செய்கிறேன். அதில் உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ், இது பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹிட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோன்னா இதில் இருக்க ஜாப்ஸ் ஃபுல்லாமே வந்துடும். எந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் இருக்கா, $0.04. அதில் உங்களுக்கு ரேட் கூட கூட வந்து ஒர்க்கோட இது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஒர்க் பண்ணுறீங்களாங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறது ஒர்க் பண்ணி பழகிக்கோங்க. நீங்கள் ஹிட்ஸ் கொடுத்தோடனே நீங்கள் எந்த மாதிரி ஜாப் எதிர்பார்க்கீங்க, டேட்டா என்ட்ரினா டேட்டா என்ட்ரி, அதை கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் எதிர்பார்க்கிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க.
இப்போ இதில் ரைட் சைடு ரிவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.04, 0.00, 0.05, 0.01 அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் டேட்டா என்ட்ரியில் எவ்வளோ பேமெண்ட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிங்க, இப்போ 0.05னா 0.05 கொடுத்து நீங்கள் கொடுத்தா அந்த பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாப்ஸ் வரும். நான் சும்மா இப்போதைக்கு டேட்டா என்ட்ரிமெண்ட்னு கொடுத்து கோ கொடுக்கேன். சும்மா 0.00 வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா பேமெண்ட்டுக்குரிய ஜாப்ஸ், டேட்டா என்ட்ரிக்குரிய ஜாப்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஓகே, இதில் இதில் எதுவும் ஒரு ஜாப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ ஹிட்ஸ் இன் திஸ் குரூப்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் மேலே கொடுத்துருப்பாங்க. அதுபோக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ஒரு ஒர்க் கொடுக்காங்கன்னா அந்த ஒர்க்கில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதில் இந்த கொடுத்துருக்கானா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு செட் ஆகிட்டு இந்த ஒர்க் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அசெப்ட் ஹிட்னு கொடுங்க. இல்லை எனக்கு ஒர்க் பிடி செட் இந்த ஒர்க் செட் ஆகாது அப்படின்னா ஸ்கிப் ஹிட் கொடுங்க, அடுத்த ஒர்க் வரும். நான் இப்போ இந்த ஒர்க் இதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன்னா அசெப்ட் ஹிட் கொடுப்பேன். அப்படி கொடுத்தோன்னே என்னோடய விஆர் ரிவியூங் ஒரு அக்கௌண்ட்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னால் தான் என்னோட அக்கௌண்ட், என்னோடய அக்கௌண்ட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பண்ண முடியும். ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் வந்து பர்மிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மை அக்கௌண்ட் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஹிட்ஸில் வந்து போனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க எல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி அந்த டைப் பண்ண சொல்லுவாங்க. ஃபேஸ்புக் யூஆர்எல் கேட்டிருப்பாங்க, ஒரு இமேஜ் கொடுத்து அது இருக்கிறது. அதுக்கு ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி டவுன்லோட் பண்ண சொல்லிடுவாங்க. டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட, அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இது ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ ஜாப்ஸ் ஃபுல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.